நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடி பேர் வந்து பொன்னாவார செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவாரம் பூ மாதிரியே தான் இருக்கும் இதில் உள்ள பூவும், ஆனால் லீஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பாருங்கள், ஒரிஜினல் ஆவார செடி வந்து புளிய இலை மாதிரி இருக்கும், இது வந்து லீஃப் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காய் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சளியெலாம் பிடிச்சிடுச்சுன்னா டக்குன்னு போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு இது ஒரு ஹோம் ரெமடியாக யூஸ் பண்ணலாம். இந்த லீஃபை வந்து எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லீஃபை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா நச்சுட்டு, அதோட கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற மாதிரி நச்சுட்டு, சீமை ஓடு சொல்லுவாங்க தெரியுமா, வீட்டுங்கள்லாம் போடுவாங்களே ஓடு, அந்த ஓட்டில் வச்சு நல்லா அதை தேய்ச்சி, அந்த ஓட்டோட அந்த மண்ணும் சேர்ந்து வர மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு, அதை வந்து குழந்தைங்களோட நெத்தியில் பற்று போட்டோம் அப்படின்னா சளி கம்மியாகும், இருமல்லாம் கம்மியாகும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.